திறன் இந்தியா திட்டத்தின் மூலம் நாட்டில் 596 மாவட்டங்களில் 8479 பயிற்சி மையங்கள் தொடங்கப்பட்டுள்ளது. 375 வகையான தொழில் பிரிவுகளில் பயிற்சி பெற இதுவரை 1,100,000 மேற்பட்ட இளைஞர்கள் பதிவு செய்துள்ளனர். அவ்வாறு பதிவு செய்துள்ளவர்களில் 50% பேர் பெண்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. மத்திய ஜவுளித்துறை சார்பில் கடந்த 2007 ஆண்டில் நாடு முழுவதும் 200 இடங்களில் ஆயத்த ஆடை பயிற்சி மையம் மற்றும் வடிவமைப்பு மையங்கள் தொடங்கப்பட்டன. உயர்கல்வி வாய்ப்பில்லாத ஏழை எளியோருக்கு திறன் வளர்ப்பு பயிற்சி அளிப்பது இம்மையங்களின் முதன்மை நோக்கமாகும். அதன்படி தர்மபுரியில் 10 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்ட ஆயத்த ஆடை பயிற்சி மற்றும் வடிவமைப்பு நிறுவனம் இதுவரையில் 6,000 இளைஞர்களுக்கு இலவச பயிற்சி அளித்துள்ளது. பயிற்சி பெற்ற 85% பேருக்கு ஆயத்த ஆடை தயாரிப்பு நிறுவனங்களில் இந்த பயிற்சி மையம் வேலை வாய்ப்புகளையும் பெற்று தந்துள்ளது. இதில் வந்து நான் பேட்டர்ன் போடுறதுக்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக கற்றுக்கிட்டேன். கிளாஸ் நிறைய எடுத்தாங்க. எல்லாமே ஓரளவு எனக்கு ரொம்ப தெரிஞ்சது. இப்போ நான் வெளில போய் நான் வந்து எங்கேயா இண்டஸ்ட்ரியில் போய் என்னால் நல்லா ஒர்க் பண்ண முடியும். நாமளே ஒரு வந்து போட்டிக்கு வச்சு ஒர்க் பண்ணுற அளவு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ என்னால் வந்து ஒரு 10 பேருக்கு வேலை கொடுக்குற அளவு இங்கே எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த ஸ்கில் இந்தியாவுக்கு ரொம்ப நான் தேங்க் பண்ணிக்கிறேன். அவ்வாறு பயிற்சி பெற்றவர்கள் சேலம், ஈரோடு, கோவை, திருப்பூர், சென்னை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பணியாற்றி வருகின்றனர். இந்த பயிற்சியில் சேரும் போதே தையல் உபகரணங்கள் வழங்கப்படுகிறது. மேலும் இந்த பயிற்சியை முடித்த பிறகு வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்யத்தக்கவாறு மத்திய ஜவுளித்துறையின் சான்றிதழ் வழங்கப்படுகிறது. ஆல்மோஸ்ட் ஒரு 80-85% வந்து ஜாப் வாங்கி கொடுத்துருக்கோம் நாங்கள். இங்கே லோக்கல்லையும் சரி, இந்த தர்மபுரியிலையும் சரி, சேலம், ஈரோடு, சென்னை, பெங்களூர்லேயும் சரி என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. இல்லை நான் வந்து சொந்தமாக தொழில் பண்ணணும், இல்லை நான் கற்றுக்கிட்டு வேலைக்கு போகணும் அப்படின்னு சொன்னாலும் அவங்களுக்கு நாங்கள் வந்து முழு ஒத்துழைப்பு கொடுத்து அவங்களுக்கு அவங்களோட பொருளாதாரத்தை முன்னேற்றதற்கு எங்களால் என்ன எவ்வளோ பண்ண முடியுமோ ஹெல்ப் பண்ண முடியுமோ அதை நான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். இவற்றோடு தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம், டாட்கோ உள்ளிட்ட அரசு நிறுவனங்களிடமிருந்தும் பயிற்சிக்கான திட்டங்கள் அளிக்கப்படுகிறது. பொதிகை செய்திகளுக்காக தர்மபுரியிலிருந்து தண்டபாணி.